ஹலோ கிராஃப்டீஸ், இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அதை வந்து ஹாஃபாக மார்க் பண்ணிட்டு அதை வந்து ஈக்குவலாக மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை மூணு பீஸாக வச்சு அது மூணுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி செலோட்டை போட்டு ஒட்டிக்கிறேன். மூணு மூணு பீஸாக இப்போ வந்து நமக்கு ஃபோர் பீஸ் வந்து தேவைப்படும். அதை நாலையுமே எடுத்து ஒன்றா வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாலுமே ஒன்றா இருக்கிற மாதிரி, அதாவது ஃபுல்லாக செலோட்டை போடாமல் இது அது ஜாயிண்ட் ஆகும்ல அந்த இடத்துல மட்டும் செலோட்டை போட்டு ஒட்டிக்கிறேன். இது ஃபுல்லாக செலோட்டை போட்டு ஒட்டினதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரே பீஸாக வந்து நமக்கு கிடச்சிரும். அடுத்து வந்து ஒரு தின்னான கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். அதை வந்து சும்மா அக்யூரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன ஸ்கொயர் பீஸ்க்கு கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இந்த மூணு மூணு பீஸ் இருக்கும்ல அதில் வந்து வச்சு கரெக்டாக க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் அது ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து ஃபுல்லாக கனெக்ட் ஆகிற மாதிரி செலோட்டை போட்டு ஒட்டிக்கிறேன். அடுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப் கார்ட்போர்டு எடுத்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து அடியில் வச்சு ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்கொயர் ஷேப் கார்ட்போர்டு எடுத்து அதை வந்து கட் பண்ணி பார்த்துட்டு ஒரு சைடில் வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிறேன். அது வந்து வெயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அதை உள்ளே வச்சு ஒட்டிட்டேன். அடுத்து வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கார்ட்போர்டு எடுத்து இந்த மாதிரி உள்ள க்ராஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நான் ஆர்டிஃபிஷியலாக வந்து கடையில் வாங்கின ஒரு ஃப்ளாரு. இதை வந்து எடுத்துகிட்டு அடியில் நல்லா டைட்டாக வந்து ஃப்ளாரல் டேப் போட்டு சுற்றி வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த ஃப்ளார் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃப்ளார்ஸ் ஐடியாஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்குள்ளே ட்ரை பண்ணலாம். இப்போ அது வந்து உள்ளே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக வந்து ஃப்ளாரல் டேப் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே வச்சு க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் ஒர்க்குக்காக அடியில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாரல் டேப் யூஸ் பண்ணி கீழேயும் மேலேயும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட். சைடில் இருக்கிற அந்த ரெண்டு ஃப்ளார்ஸுமே நம்ம சேனலில் வந்து செஞ்சது தான். ஸோ அதோட லிங்க் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளார் இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சு வைக்கலாம். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கிராஃப்ட் பிக்ஸை எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே கிராஃப்டீஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம். அண்டில் இட்ஸ் பை பை ஃப்ரம் மீ.